ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமே மிஷுக்கு டென்சே ஜாப்லெஸ் ரீஇன்கார்னேஷன் சீசன் 2 எபிசோட் 11 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்கள் இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னை அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். எப்பிக்கூட ஸ்டார்டிங்லேயே நம்ம ரூடியஸ் அங்கே நந்து போகும்போதே யோசனை இருக்கான். நான் எப்போல்லாம் யோசிக்கிறேனோ எனக்கு வந்து ஃபிக்ஸ் தான் ஞாபகம் வரா, அதுவும் இல்லாமல் எனக்கு புரிய மாட்டேது நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு. இப்படி ஒன்று யோசனை இருக்க முன்னாடியே நம்ம ரூக்கும் வரான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும் அங்க நல்லா நம்ம ரூய்க்கு அங்க கிரீட் பண்றான். குட் மார்னிங் சீனியர் ரூய்க். ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நானா? நான் வந்து நம்ம ஃபிக்ஸ பத்தி தான் இங்க பேசலாம்னு வந்தேன். நீங்க வந்து ஒரு விஷயத்த கேட்டுக்கோங்க, இந்த மாதிரி நான் உங்க கூட சண்டை போட விரும்பல. ஏன்னா ஃபிக்ஸ் எம்பையரோட ஐடென்டிட்டியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்புடின்னா நீ வந்து உண்மையா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறியா? ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண விரும்பல. ஏன்னா நோட்டஸ் ஃபேமிலிக்கும் போரஸ் ஃபேமிலிக்கும் ஒரு சண்டையாச்சு, அதனால அவங்களுக்கு எதிராக போறதுக்கு நான் ரொம்பவே பயப்படுவேன். அதனால என்ன மன்னிச்சிருங்க. இப்படின்னு நம்ம ரூடியஸும் அங்கிலேருந்து ஓடி போறான். இவனும் அங்கிலேருந்து போகும்போது நம்ம ரூடியஸும் நம்ம ஃபிக்ஸை பத்தி தான் அங்கே ஃபுல்லா யோசனை இருக்கான். இதுக்கப்புறம் சீனும் ஷிஃப்ட் ஆகுது. நம்ம ஃபிக்ஸும் நம்ம ஏரியல அண்ட் ரூய்க்கு இவங்க முன்னாடி நின்று இருக்கான். நம்ம ஃபிக்ஸுக்கும் அங்கே என்ன பண்ணணும்னு தெரியல, அவனும் அங்கே கன்ஃபியூஸா இருக்கான். நம்ம வந்து என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்? நம்ம எதை பத்தி தெரியுமா டிஸ்கஸ் பண்ண போறோம்? இந்த மாதிரி நான் ஒரு நாள் மார்க்கெட்டுக்கு போனேன். அப்போ நம்ம ரூடேஸ் வந்து ஃபிக்ஸோட பிஹேவியரை பார்த்து ரொம்பவே அங்கே டவுட் பண்ணான். அதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸ் அவன் லைப்ரரியில பார்த்தான். நீங்க மீட் பண்ணோன்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, நீ வந்து பயங்கரமா அங்கிலிருந்து கத்தி ஓடி வந்தியா, இந்த மாதிரி ரூம் எல்லாம் நான் கேள்விப்பட்டேன். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா அவன் வந்து உன்னோட பாடியை தொட்டு பார்த்துருக்கான். அவன் வந்து ஷோர் ஆயிட்டு இருப்பான் இந்த மாதிரி நீ ஒரு பொண்ணுன்னு. இப்போ வந்து நீ என்ன பண்ணலான்னு இருக்க ஃபிக்ஸ்? நான் வந்து என்ன ஆசைப்பட்டேனா இந்த மாதிரி ரூடியஸை என்னோட சபார்டினேட்டாக ஆக்கலாம்னு நினச்சேன். ஆனால் இப்போ போகிற நிலைமையை பார்த்தா இது கூட சாத்தியம் இல்லை போலியே. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த மாதிரி உன்னோட ஓவன் திங்கிங் வந்து எனக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன ஆசைப்பட்றேன்னா நீ வந்து ஒரு டிசிஷன் எடு. அதாவது நீ எந்த மாதிரி டிசிஷன் எடுக்கணும்னா நீ வந்து உன்னோட உண்மையான ஐடென்டிட்டியை பற்றி சொல்லு செல்ஃபி. அதுவும் இல்லாமல் உனக்குன்னு சில பல ஆசைலாம் இல்லையா நீ வந்து இதெல்லாம் பண்ணணும்னு? ஏன்னா நீ வந்து எனக்கு நிறையவே பண்ணிட்டேன். அதுவும் இல்லாமல் நீ எனக்குன்னு என்னோட உயிரியை நீ காப்பாத்திருக்க நிறைய வாட்டி. ஏன்னா நீங்க வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆமா, நீயும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், அதனால தான் நான் ஆசைப்படுறேன். இந்த மாதிரி உனக்கு என்ன ஆசை இருக்கு? அதுவும் இல்லாமல் நீ என்னென்ன பண்ணணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் நீ சொல்லு. நான் வந்து என்ன ஆசைப்படுறேன்னா நம்ம ரூடேஸை நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அப்படி நான் அதை பத்தி சொன்னாலும் நம்ம ரூடேஸ்க்கு நான் ஞாபகம் இருப்பேனா, இல்லைன்னா அவன் என்ன மறந்துட்டு இருப்பானா? அப்படி அவன் என்னை பத்தி மறந்துட்டு இருந்தா அவ்வளவுதான் நான் ஒரு ஷாக்குக்கே போயிடுவேன். அந்த ஷாக்லேருந்து மீண்டு வர்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். நம்ம அதை பற்றிலாம் அப்புறமா பேசலாம். நீ வந்து என்ன பண்ணுறனா நீ வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நம்ம ரூடேஸ் கையில் சொல்ல, இந்த மாதிரி நான் உன்னோட செல்ஃபி போனா வில்லேஜ்லேருந்து வந்த செல்ஃபி. இல்லை இல்லை, அது வந்து சரியாக வராது. நீ என்ன பண்ணு, உன்னோட மெமரிஸை பற்றி சொல்லு. நான் வந்து உங்கள் கையில் ஆல்ரெடி ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி ஒரு 3-4 பசங்க கேங் வந்து என்னை தொல்லை பண்ணிருந்தாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு எல்ஃபு, அந்த டைமில் நம்ம ரூடேஸ் தான் என்னை காப்பாற்றினான். அது வந்து என்னால் மறக்கவே முடியாத ஒரு மெமரிஸ் தெரியுமா? ஆ, இன்னொரு ஒரு மெமரியும் இருக்குது. ரூடியஸும் நானும் ஒரு நாள் வந்து ட்ரைனிங் பண்ணிருந்தோம். அந்த டைமில் என்ன ஆச்சு தெரியல, ஜோராக மழை பெஞ்சுது. நானும் அவனும் அங்கேயே நினச்சிட்டோம். இதனாலேயே நானும் ரூடியஸும் அவனோட வீட்டில் குளிக்கலான்னு போனோம். ஆனால் நம்ம ரூடியஸ் வந்து நான் ஒரு பையன் நினச்சி என்னோடய ட்ரெஸ் எல்லாம் ஊற்றுட்டேன், ஏன் என்னோட பேண்டியை கூட ஊற்றுட்டேன். அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது நான் ஒரு பொண்ணுன்னு. என்னது இந்த மாதிரி விஷயம்லாம் நடந்ததா? சூப்பராக இருக்கும் உன்னோட ஸ்டோரி. சரி, நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் வந்து என்னோட பிளானை உனக்கு சொல்கிறேன். ஆனால் நான் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீ என்ன சொன்னா நம்ம ரூடேஸை நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன்னு சொன்னேன். அப்போ நீ அதுக்கு முன்னாடி சில பல விஷயத்தையே சொல்லணும். நீ வந்து அவன் கூட என்னென்ன பண்ண போறேன்னு. நானா? நான் வந்து அவன் கூட தூங்கணும்னு ஆசைப்படுறேன். அதுவும் இல்லாமல் என் கூட அவன் சில பல நாட்டியான விஷயம்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதை தான் ஒரு நாள் என் கையில் வந்து இந்த விஷயத்தை கேட்பான். செல்ஃபி, உனக்கு வந்து எத்தனை குழந்தைங்க வேணும்? இதை கேட்ட நானும் சொல்லுவேன், நீ வந்து என்ன எத்தனை வாட்டி ப்ரெக்னென்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன்? நிறைய வாட்டி. இப்படி சொல்லிட்டு அவனும் அவனோட மொத்த ட்ரெஸ்ஸையும் அவுத்துருவான். இந்த மாதிரி நானும் ட்ரெஸ் அவுத்துட்டு இந்த மாதிரி நானும் நிறைய வாட்டி ப்ரெக்னென்ட் ஆக ஆசைப்படுறேன் இப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னென்னலாம் உங்கள் வேலை சொல்லியிருக்கேன். ஏய், கொஞ்ச நேரம் கம்முன்னு இரு பைத்தியக்கார பொம்பளை. உன்னோட ஆசையெல்லாம் நான் சொல்ல பார்த்தா நான் வந்து பைத்தியம் சொல்ல முடியல. அதனால நீ இந்த வாட்டி எந்த விதமான மிஸ்டேக்கையும் பண்ணக்கூடாது. அதனால நீ கவலைப்படாத, வா என்னோட பிளானை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நெக்ஸ்ட் சீனில் நம்ம ரூடியஸும் அங்கே லஞ்ச் பண்ணிருக்கான். அப்போ தான் நம்ம செல்ஃபி அங்கே நடந்து வந்துட்டு, ஹே ரூடியஸ் நான் வந்து உங்க கையில் சில பல விஷயத்தை பற்றி பேசணும்னு ஆசைப்படுறேன், அதனால தனியாக ஒரு சைடுக்காக வரியா? நெக்ஸ்ட் சீனில் இவங்களும் ஒரு சைடாக வந்துடுறாங்க. நம்ம ரூடியஸும், என்ன ஆச்சு ஃபிக்ஸ், எதுக்கு இங்கே இட்டுன்னு வந்திருக்க? அதுவா, எனக்கு ஒரு ஃபேவர் தேவை. உனக்காக நான் என்ன வேணால் பண்ண தயாராக இருக்கேன். நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணுவேன். ஏன் வானத்தில் பறக்கிற கேசில் கேட்டால் கூட நான் எத்தனை வந்து கீழே போட்டு
மாற்றுவேன். இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸன் சொல்றா, இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இந்த மாதிரி பிரின்சஸ் ஏரியலுக்கு வந்து ஹரிஸ்டோகிராஃப்ட் வந்து கிடைச்சது. அதுல 4 பேர் இருந்தாங்க. அந்த 4 பேர் என்ன பண்ணாங்கன்னா, அங்க இருக்க ஒரு ஃபிளவரை வந்து அதுல இருந்து உடைச்சு எடுத்துட்டு வந்தாங்க. அந்த ஃபிளவர் வந்து ரொம்ப வேற, அது வந்து அங்க ஒண்டி தான் க்ரோ ஆகும். ஆமா, இதை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரே ஒரு விதமான பூ தான், இது ஃப்ரீ ஸ்பிரிங். இது வந்து குளிர்காலத்துல ஒண்டி தான் இதெல்லாம் வளருமே. லேடி ஏரியலுக்கு வந்து அந்த 4 பேர் மேல ரொம்பவே கோவம் வந்தது. இதனாலேயே அவங்களும் அந்த கேங்கில் சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட ஃபிக்ஸ் வந்து எதை வேணாத்துன்னு வருவா உங்களை மாதிரி. அதுவும் இல்லாமல் நீங்கள் 4 பேர் போனீங்க, ஆனால் நம்ம ஃபிக்ஸுக்கு அந்த மாதிரி யாருமே தேவையில்ல, அவள் ஒருத்தியே போதும். ஓ, இதுதான் விஷயமா? அப்போனா நான் இப்பயே என்னோட அட்வென்ச்சரர் ஃப்ரெண்ட்ஸ் கையில் வந்து பேசுகிறேன், அவங்க வந்து சீப்பான ப்ரைஸ்லேயே ஒத்துப்பாங்க. இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸும், ரூடியஸ் உனக்கு வந்து புரியலையா நான் வந்து என்ன சொல்றேன்னு? இது வந்து என்னோட மான பிரச்சனை, அதாவது நம்ம பிரின்சஸ் ஏரியலுக்கு நான் வந்து ப்ரூவ் பண்ணும், வெறும் நானும் நீயும் இந்த பிளானை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஓ, அவ்வளோதான் விஷயமா? அப்போ வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஃபிளவர் தேடலான்னு ஒரு ஏரியாவுக்கு போறாங்க. அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஸ்னோவா இருக்கா, கிளம்பும் போது குளிர்கேற்ற மாதிரி அங்கே எதை மன துணி எல்லாத்துன்னு போறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஃபிக்ஸும் அங்கே சாரி கேட்குறான், இந்த மாதிரி நான் உங்களை தேவையில்லாம உள்ள இழுத்துட்டேன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க, வேணும்னா நான் வந்து ஃபீஸை நான் அப்புறமா தரேன், இது வந்து உங்களுக்கு ஓகே தானே? ஏய், சும்மா சொல்லாதீங்க செம்பாய், நான் எதுக்கு உங்க கையில போய் ஃபீஸ் வாங்குவேன்? அப்படிலாம் இல்ல, நான் வந்து இதுக்கான ஃபீஸ் நான் அப்புறமா தரேன். இதை கேட்ட நம்ம ரூடியஸும், நான் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி பரவாயில்லையா? இதை கேட்ட நம்ம ஃபிக்ஸுக்கும் அங்க வெக்க வெக்கமா வருது. ஏன்னா அவளும் யோசிக்கிறா, இந்த மாதிரி நம்ம ரூடியஸ நம்ம காசு கொடுத்து வாங்க முடியுமா எப்படின்னு. அவளும் அங்க வெக்கப்பட்டுனே முன்னாடி போயின்னு இருக்கா. இதுக்கப்புறம் அவங்களும் அந்த ஃபிளவரை தேடி அங்க போயின்னு இருக்காங்க. நம்ம ரூடியஸும் அவனோட மேஜிக்கை வச்சு அந்த ஐஸ் எல்லாத்தையும் உருக்கினே போறான். ஃபிக்ஸ், நீங்க வந்து பின்னாடியே இருங்க, நம்ம வந்து இதே மாதிரி உருக்கினே இருந்தா நம்ம வந்து ஈஸியாவே போயிடலாம். ஆனா நீங்க ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும், இந்த மாதிரி நீங்க என்ன ஃபாலோ பண்ணினே வரணும், அதுவும் இல்லாம சைட்ல எல்லாம் இதுக்கு பாருங்க. இதுக்கப்புறம் அவங்களும் போகும்போது நம்ம ஃபிக்ஸும், ஆமா, நீங்க வச்சிருக்க வாண்டு வந்து புதுசு தானே, இந்த மாதிரி வாண்டெல்லாம் நான் பார்த்ததே இல்லை, நான்லாம் ராயலான இடத்துல தான் இந்த மாதிரி வாண்டெல்லாம் பார்த்துருக்கேன், என் கையில் இருக்க வாண்டு வந்து பிகினருக்காக செஞ்சது, இந்த வாண்டை நான் கொஞ்சம் பார்க்கலாமா? இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அந்த வாண்டை தரான். இது வந்து சொல்ல போனால் என்னோட 10th பர்த்டேல தான் இது கிடைச்சிது, இது வந்து என்னோட ஸ்டூடெண்ட் தான் எனக்கு கிஃப்ட் பண்ணாங்க, இது வந்து எப்படி இருக்கு, இது வந்து ரொம்பவே தடியாக இருக்கு, இது வந்து ரெண்டு கையில யூஸ் பண்ணுறதுக்காக தான் டிசைன் பண்ணியிருக்காங்க போல. ஆமாம், நானும் அதே தான் நினைக்கிறேன். இந்த மாதிரி அவன் என்ன நினச்சிருப்பானா, இந்த மாதிரி நான் வாழ்ந்ததுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணுவேன்னு நினச்சிருந்தா போல. இப்படி சொல்லிட்டு நம்ம ரூடியஸும் அங்கே சேட் ஆயிடறான். ஃபிக்ஸ் கையில் அந்த வாண்டு வந்தோடனே அவளும் யோசிக்கிறா, இப்போ வந்து டைம் வந்துச்சு, வாண்டை நம்ம வாங்கியாச்சு, இப்போ வந்து நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணணும் எப்படின்னு. அவள் கையில் இருக்க அந்த குட்டி வாண்டை வச்சு அங்கே மேஜிக் பண்ணுறான். இதனால அங்கே இருக்க க்ளவுடும் அங்கே மழை பெய்கிற மாதிரி ஆகுது. இதை பார்த்து நம்ம ரூடியஸும், ஃபிக்ஸ் எம்பாய், வானத்தை பாருங்கள், மழை பெய்ய போதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், மழை பெய்யும் நினைக்கிறேன், அங்கே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு குகை இருக்குது. இப்படி எவ்வளோ சொல்லான்னு வர, நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி என்னோட மேஜிக்கை வச்சு நான் இதை தள்ளிடுறேன். நம்ம ரூடியஸும் அவனோட கையால் அந்த க்ளவுட் எல்லாத்தையும் தள்ளலான்னு பார்க்குறான். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸும், நம்மளோட பிளான் வந்து இதே மாதிரி போச்சுன்னா ஃபெயில் ஆகிடும், நான் வந்து விடக்கூடாது, நம்ம ரூடியஸ் சொல்லி தந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் எப்படின்னு அவ்வளோ அங்கே மேஜிக் பண்ண. அங்கே பார்த்தா அந்த க்ளவுட்லேருந்து ஒரே ரெயினாக கூட்டுது. இதனாலேயே நம்ம ரூடியஸும், என்னை மன்னிச்சிருங்க ஃபிக்ஸ், இந்த மாதிரி நான் நல்ல பர்ஃபெக்ட் இருக்காங்க இல்லனா ஃபிக்ஸ் தானா? ஆனா ஃபிக்ஸ பார்த்தா அப்படி தெரியலையே, அவளே சொல்ல போனா டென்ஷனா இருக்கா, அப்பனா யாரோ நம்மள கண்காட்சின்னு இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம ரூடியஸும் அங்க நெருப்பு ஏத்திட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் அங்க காய வச்சுன்னு இருக்கான். அவனும் அவனோட ட்ரெஸ் எல்லாம் அங்க காய வச்சிடறான். இப்போ அவனோட பேண்ட் அண்ட் அண்டர்வேர் இதை ஒண்டிதான் அவன் காய வைக்கணும். ஆனா இவன் இதை காய வைக்கணும்னா இவன் வந்து ஒண்ணுமே போடாம தான் அதை பண்ணும். ஆனா ஃபிக்ஸ் இருக்காளே, இதை நம்ம எப்படி பண்ண முடியும் இப்படின்னு அவனும் பின்னாடி பார்த்தா அவளும் குளிர்ல நடுங்கின்னு இருக்கான். இதை பார்த்த நம்ம ரூடியஸும், ஃபிக்ஸ் எம்பாய், எனக்கு வந்து நல்லாவே புரியுது, நீங்க ஏன் ஊக்க மாட்டீங்கன்னு. ஏன்னா சில வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எல்ஃப் தான் எனக்கு சொல்லிச்சு, இந்த மாதிரி மொத்த ஆளுங்க எல்ஃபோட உரிமை இல்லாம உங்க ட்ரெஸ் உட்காந்து பார்க்க கூடாதான், அதனால நீங்க வந்து ட்ரெஸ் எல்லாம் ஊத்துக்கோங்க, நான் இந்த சைடு திரும்பிக்கிறேன், நீங்க அதுக்குள்ள காய வச்சிருங்க உங்களோட மேஜிக் யூஸ் பண்ணி. இதனாலேயே நம்ம ரூடியஸும் அங்கே ரொம்ப நேரத்துக்கு திரும்பி நிற்கிறான். அவனும் ரொம்ப நேரம் ஆனதுனால திரும்பி பார்க்க பார்த்தா நம்ம ஃபிக்ஸ் வந்து அப்படியே தான் இருக்கா. இதை பார்த்து நம்ம ரூடியஸ்க்கு அங்கே ஒன்றுமே புரியல, இந்த மாதிரி நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நம்ம ப்ரைவேட்டான ரூமை தான் உருவாக்கணுமா என்ன, இல்லை அப்போனா நான் வெளில போகிறேன் இப்படின்னு அவனும் வெளில போகலான்னு போவேன். இதை பார்த்து நம்ம ஃபிக்ஸும் கையை போச்சு இழுக்கிறா, நான் வந்து வெளில போகிறேன், என்னை விடுங்க, ஏன்னா நீங்கள் வந்து இதே மாதிரி இருந்தால் அவ்வளோதான் உங்களுக்கு வந்து குழு ஜுரம் போச்சுக்கும், ஏன்னா ஓரளவு தான் ஹியூமன்ஸால் தாங்க முடியும், ஏன்னா அதையும் தாண்டி போச்சுன்னா உங்களால் குழு தாங்க முடியாமல் இறந்து போகவும் வாய்ப்பு இருக்குது. ஆமாம், நீ சொல்கிறதும் கரெக்ட்
கரெக்ட்தான். ஆனா நான் என்ன அண்ட்ரெஸ் பண்ண முடியாது. அதனால நான் என்ன ஆசைப்படுறேன்னா, நீ வந்து என்னோட ட்ரெஸ் அவுத்து விட. என்னது என்ன சொல்றீங்க, நான் வந்து உங்களோட ட்ரெஸ் அவுத்து விடணுமா? எனக்கு வந்து நல்லாவே தெரியும் இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு பொண்ணுன்னு. ஆனா நீ இப்படியே லேட் பண்ணிருந்தா நான் வந்து இங்கேயே வந்து போயிடுவேன். அதனால நீ வந்து அவுத்து விடு. நம்ம ரூடியஸும் இதனாலேயே ஒன் பை ஒன்னா அங்க அவுத்து விடுறான். ஃபர்ஸ்ட் வூட், அடுத்தது கோட், இதே மாதிரி யூனிஃபார்மையும் அவன் கைட்டுறான். இப்படி இவனும் கைட்டி நிறக்க இவனுக்கும் ஒரு விஷயம் நியாபகம், இதெல்லாம் நான் எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் ஆல்ரெடி எனக்கு நடந்திருக்கு. எப்போன்னா நான் வந்து 5 வயசு இல்லை 6 வயசு இருக்கும் போது. இதே மாதிரி அவனும் அங்கே இருக்க ட்ரெஸ்ஸு க்ளவுஸ் எல்லாத்தையும் அவுத்துறான். இதை பார்த்த நம்ம ஃபிக்ஸும், ஏ ரூடியஸ் இன்னமும் நிறைய பேர் இருக்கு. இதுக்கப்புறம் அவனும் எழுந்து அங்கே இருக்க கிளாஸ் அவுக்குறான். இதை பார்த்து நம்ம ரூடியஸும் அங்கே பயங்கரமாக ஷாக் ஆகிட்டு, சீனியர் ஃபிக்ஸ் நான் வந்து என்ன ஆசைப்பட்றேன்னா உங்களோட ஒரிஜினல் நேம் அது எப்படியோ செல்ஃபியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவளும் அங்கே அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டு, நான் வந்து செல்ஃபி தான் இப்படின்னு காட்டி போச்சுன்னு அங்கே சொன்னிருக்கான். நீ வந்து ஃபைனலி என்னை கண்டுபிடிச்சிட்ட, இத்தனை வருஷமாக நான் வெயிட் பண்ண தெரியுமா உனக்காக? ஆமாம், எனக்கும் நல்லாவே தெரியுது நீ தான் செல்ஃபி. நீ வந்து இன்னமும் மாறாமல் இருக்க, நீ அதே மாதிரி தான் இப்பயும் இருக்க செல்ஃபி. நான் வந்து எப்பயுமே உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தா தெரியுமா? நான் வந்து எப்பயுமே என்னோட பெஸ்ட்டை கொடுத்தேன், ஏன்னா நீ வந்து என்னை பார்த்து பெருமை பண்ணணுன்னு. அதுவும் இல்லாமல் எப்பயுமே நான் உன்னதான் லவ் பண்ணியிருக்கேன் ரூடி, ஏன்னா நீ வந்து எனக்கு நெருக்கமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன் ரூடி. இப்படி இவ சொல்கிறதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னமும் ஒரு எபிசோட் தான், நம்ம சீக்கிரமாக பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுறேன், பிடிச்சிருந்தா கீழே ஒரு கமெண்ட் பண்ணுறேன். இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சிக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.